கொழும்பு சந்தைகளில் நடக்கும் பாரிய மோசடி, உயிர்கள் பறிபோகும் அபாயம், அதிர்ச்சி தகவல். அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. 10 நிமிடங்களில் 10 லட்சம் ரூபாயை இழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்திடம் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. வானிலை மாற்றம் தொடர்பில் வெளிவந்த தகவல். அரசியல் ரீதியில் புதிய புரட்சி, மாதட்டம் சஜித் திறப்பு. மின்வெட்டு தொடர்பில் வெடித்தது மோதல். ரசாயன திரவியங்களை பயன்படுத்தி பழங்கள் பழுக்க வைக்கப்படுகின்றவை குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு ரஜங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன் அறிக்கை சுகாதார அமைச்சின் உணவு தொடர்பான ஆலோசனைக் குழுவுக்கு அனுப்பப்படவுள்ளது. ரசாயன திரவியங்களை பயன்படுத்தி மெனிங் சந்தையில் வாழைப்பழங்கள் பழுக்க வைக்கப்படுகின்றவை தொடர்பான தகவல் இதன்போது வெளியிடப்பட்டது. இதுகுறித்து சுகாதார அமைச்சு, விவசாய அமைச்சு, கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை உள்ளிட்ட சில நிறுவனங்கள் நேற்று தினம் கூடி ஆராய்ந்தன. இந்த விடயம் உணவு தொடர்பான சட்டத்தின் கீழ் உள்ள போதிலும் குறித்த குற்றச்செயலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக இதுவரையில் தண்டனை விதிக்கப்படவில்லை என இதன்போது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கைத்தொழில்துறை தொழில்நுட்ப நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையொன்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. இதே நேரம் பொருளாதார மையங்களில் பழுக்க பழங்கள் வைக்கப்படுகின்ற குறித்து அறிக்கை கோருவதற்கும் இந்த சந்திப்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எதிர்காலத்தில் அரசு நிறுவனங்களை தெளிவுபடுத்தி பொதுமக்களுக்குரிய வழிகாட்டல்களை வழங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறான மோசமான செயற்பாடுகள் காரணமாக ரசாயன பொருள் கலந்த பழங்களை சாப்பிடும் மக்கள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு முழு அரச சேவையும் பாதிக்காதவாறு தாதியர்களின் அங்கீகரிக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். அரச சேவை தாதியர் சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானிகள் நேற்று 10 நிமிடங்களுக்குள் 1 மில்லியன் ரூபாயை இழந்துள்ளனர். 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நேரத்திற்கு வேலை என்ற தொழிற்சங்க நடவடிக்கையினால் இந்த இழப்பை சந்தித்துள்ளனர். நேற்று காலை 9 மணியளவில் பாகிஸ்தான் கராச்சி நகருக்கு புறப்படவிருந்த விமானத்தில் 3025 கிலோகிராம் பெருமதியான வெற்றிலை பொதியை கொண்டு செல்வதனை நிராகரித்தமையினால் இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை விமானிகள் சங்கத்தில் சுமார் 180 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் நிலையில் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு கொடுப்பனவில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக குறித்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். எந்தவொரு விமானமும் 5 முதல் 10 நிமிடங்கள் தாமாக பயணிக்கலாம் என்ற நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இந்த வெற்றிலை பொதியை எடுத்துச் வரும் வரை 1 நிமிடமேடும் தாமதப்படுத்த முடியாதென கூறப்பட்டுள்ளது. நேரத்திற்கு வேலை தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக விமானம் பயணித்தமையினால் இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகளை அதிகரிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வங்கி அரசாங்கத்திடம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவிக்கையில், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ச்சியாக நட்டம் ஈட்டும் நிறுவனமாக இயங்கி வருகின்றது. தொடர்ந்தும் அதனை அவ்வாறு செயற்பட இடமளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை குறித்து வெளிவந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தொட்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியானது அரசியல் ரீதியில் புதியதொரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று கல்முனையில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், என்எஸ்எம் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பதை நிரூபிக்கின்றோம் என கூறியுள்ளார்.
இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போதிலும் நாடளாவிய ரீதியில் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு அவசியமான உதவிகளை வழங்கி வருவதனூடாக ஐக்கிய மக்கள் சக்தியானது அரசியல் ரீதியில் புதியதொரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலும் பல்வேறு பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இருப்பினும் சுயமாக ஏதனையும் செய்ய முடியாதவர்கள் அரசியல் ரீதியிலான பொறாமை மற்றும் வெறுப்புணர்வின் வெளிப்பாடாக நாம் முன்னெடுத்து வரும் இச்செயல் திட்டத்திற்கு கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். மருத்துவ உபகரணங்களையும் பொருட்களையும் பகிர்வதற்கு மாத்திரமே சஜித் பிரேமதாச தகுதியானவர் என்று குறை கூறுவதன் ஊடாக சிலர் தமது அரசியல் இயலாமையை மாறித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். இயற்கை அனர்த்தங்கள், தொற்றுநோய் பரவல் உள்ளிட்ட சுகாதார நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சினைகள் போன்றவற்றுக்கு முகம் கொடுப்பதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகள் தற்போது அரசாங்கத்தினால் மாத்திரமன்றி எந்த ஒரு அரசாங்கங்களினாலும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே நாம் குறுங்கால மற்றும் நீண்டகால நோக்கிலேயே வைத்தியசாலைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கும் செயற்றத்தை முன்னெடுத்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மின்வெட்டு தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்திற்கும் இடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்துள்ளார். எனினும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் மின்சாரத்தை துண்டிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று மின்சார சபை பொறியியல் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு சந்தைகளில் நடக்கும் பாரிய மோசடி, உயிர்கள் பறிபோகும் அபாயம், அதிர்ச்சி தகவல். அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. 10 நிமிடங்களில் 10 லட்சம் ரூபாயை இழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்திடம் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. வானிலை மாற்றம் தொடர்பில் வெளிவந்த தகவல். அரசியல் ரீதியில் புதிய புரட்சி, மாதட்டம் சஜித் பிறப்பு. மின்வெட்டு தொடர்பில் வெடித்தது மோதல்.